நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வார நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்காக அநேக நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறேன்னு பார்த்து மகிழுங்கள். இப்பொழுது நமது சபையின் ஆராதனையின் ஒரு பகுதியை பாருங்கள். நீங்களும் அவர்களுடன் இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். சுவிசேஷ சபையின் 12வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெறும் துதி ஸ்தோத்திர ஆராதனை எங்கள் மத்தியில் உலகெங்கும் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படும் லேவி இசைத்தட்டின் பாடகர் பாஸ்டர் ஜோன் ஜபராஜ். எழுப்புதல் கூட்டங்கள் ஜூன் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கும் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் விசேட ஆராதனைகள் நடைபெறும். 12வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெறும் நன்றி ஆராதனைகள் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கும் 2ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் விசேட ஆராதனைகள் நடைபெறும். மேலதிக தொடர்புகளுக்கு டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை 27 21 மார்க்கன் ரோட் யூனிட் 19 இன்டர்செக்ஷன்
மார்க்கம் அண்ட் நேஸ்டின். தொலைபேசி இலக்கங்கள் 416-829-0375 அல்லது 905-839-9476. உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நமது தலைமை பொதுகை பிலிப் கிறிஸ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வார். கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்போது நாம் எடுத்து வாசிப்போம் வேதத்தில் இருந்த ஒரு வசனத்தை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58:11 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. இந்த ஆறாவது மாதத்தின் முதலாவது விடுதலையின் ஆராதனையிலே தேவன் தன்னுடைய ஜனங்களை நடத்த ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியிலிருந்தே ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்தார். அந்த வசனம் என்னவென்று சொன்னால், நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவாய். அங்கே பார்க்கிறோம், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிப்பார்கள். அல்லேலூயா. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தின் மாதம். அல்லேலூயா. நெருக்கத்தின் மாதம் இல்லை, பெருக்கத்தின் மாதம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விசாலத்தில் வைப்பதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த மாலையில் கூட தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தையை கொண்டு நீ ஜனங்களோடு பேசு. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், இந்த மாதத்திலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்கள், நாம் அநேக சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு உண்மை இல்லாமல் இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வருஷத்தின் நடுப்பகுதியிலே உங்களை உயிர்ப்பிப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், நன்மையினால் உங்களை வாயை திருப்தியாக்குவேன் சொன்னவர் அவர் சொன்னதை செய்ய இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேக சமயங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் இவைகளை மறந்து போகிறோம், ஆனால் தேவன் சொன்னதை செய்ய அவர் எப்போதும் உண்மை உள்ள தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிதமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும்? எத்தனை பேர் தேவனுடைய நன்மைகளை சுதந்திரத்து கொள்ள வாஞ்சியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை, வார்த்தையை அனுப்புற போது யார் அதை விசுவாசித்து உள்ளத்திலே அதை ஏற்றுக்கொண்டு வாயினாலே அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே தேவனுடைய வார்த்தை அவர் சொன்னதை செய்து அவிடத்தில் திரும்ப. அல்லேலூயா. அதனால வார்த்தையை கேட்கிறவர்களாய் அல்ல, அதை விசுவாசித்து உங்க வாயினால பேசணும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்துல என்னை இப்படியாய் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்ற, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நடத்த போகிறார். சண்டைக்கு சண்டை நடத்துற தேவன் என் தேவன் அல்ல. அல்லேலூயா. அநேகர் நினைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் அன்று மட்டும்தான் தேவன் நடத்துவார், அந்த நாள் போயிட்டா அங்கால எல்லாம் ஒரே கஷ்டமும் வேதனையும் துன்பமும் தான். இல்லை, என் தேவனாகிய கர்த்தரை நீ எப்போதும் சோத்தரித்தால் அவர் எப்போதும் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலமும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. ஏன் தெரியுமா? அவர் உன்னை நித்தமும் நடத்துவதற்கு ஒரு வழிதான், அவரை எப்போதும் சோத்தரிக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏன் தேவன் நடத்த முடியவில்லை, ஏன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், தேவனிடத்தில் வல்லமை குறையவில்லை, அவர் சொன்னதை செய்யாமல் இருக்கிறதுக்கு, மனம் மாறுறதுக்கு அவர் மனுப்புத்திரன் அல்ல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அவருக்கு முதன்மை கொடுக்காததுனாலே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, அவருடைய கரத்தின் கிரிகளை காண முடியவில்லை. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, பாருங்கள், அந்த வசனத்தில் மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். உலகத்தில் பஞ்சம், பட்டினி, கொள்ள நோய், வியாதி, வியாகுலங்கள் வரலாம். ஆனால் எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் இந்த தேசம் போனாலும் அவருடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்வாராம்? அவர் தம்முடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. அதை செழிப்பாய் மாற்றுவார்.
எந்த நன்மையும் குறைவுபடாமல், எந்த ஆசீர்வாதங்களும் குறைவுபடாமல் என் தேவனாய கர்த்தர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உன் எலும்புகளை நினமுள்ளமாக்கி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. எலும்புகள் நினமுள்ளதாய், எந்த வியாதியும் உன்னை ஒட்டாது. ஹல்லேலூயா. எந்த வியாதியும் உன்னுடைய சரீரத்திலே தாக்காது. ஹல்லேலூயா. அதான் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்மை சுகமாக ஆரோக்கியமாக ஒரு விடுதலையாக ஜெயமாக வைக்க வேண்டும் என்பதற்காகவே தேவனாய கர்த்தர் தன்னுடைய சரீரத்தை உளப்பட்ட நிலம் போல பிட்க கொடுத்து தன்னுடைய சரீரத்தின் இரத்தத்தை முழுவதையும் எனக்காக உங்களுக்காக சிந்தினார். ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று பார்ப்போமானால், ஏன் தன்னுடைய சரீரத்தை உளப்பட்ட நிலம் போல பிட்க கொடுத்தார் என்று பார்ப்போமானால், நமக்கு ஆரோக்கியத்தை சுகத்தை தருவதற்கே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசித்ததினாலே அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்துவிட்டார். ஆனால் அதை பெற்றுக்கொண்டு அதற்குள்ளே வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே இன்னும் நாங்கள் கடந்து வரவில்லை என்பதுதான் பரிதாபமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்முடைய எலும்புகளை அவர் நிதம் உள்ளதாக்குறவர் மாத்திரமல்ல, அவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், தோட்டம் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், அதற்கு ஒழுங்கு கிரமம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த தோட்டத்துக்கு பாதுகாப்பு உண்டு, அடைப்பு உண்டு. தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படியா இருக்குமாம், அது செழிப்புள்ளதாக இருக்கும். அந்த தோட்டத்துக்கு பாதுகாப்பு இருக்கும். அந்த தோட்டத்தில் அங்கே எந்த களைகளும் அதை அழித்து விடாதபடி அதை காக்கிற ஒருவன் இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். நம்முடைய வாழ்வில் எந்த செழிப்பும் எந்த நன்மையும் குறைபடாதபடி, எந்த ஆபத்தும் விபரீதங்களும் நம்மை சூழ்ந்து வராதபடி தேவன் பாதுகாத்து நமக்குள்ளே செழிப்பை உண்டாக்க அவர் ஜீவ ஊற்றாய் எப்போதும் இருப்பார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல பாருங்கள், அவர் சொல்லுகிறார், வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், அது பின்பு இல்லை என்று சொல்லாதபடி வற்றாத நீரூற்று என்பது எக்காலத்திலும் எவ்வளையிலும் அந்த நீரூற்று வற்றாமல் எப்போது நீரை கொடுக்கிறது போல உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமும் நன்மையும் கிருபையும் எப்போதும் தேவன் கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. இப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை கொடுக்க வல்லமுள்ள ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த விடுதலையின் ஆராதனையில அப்பா சொல்லுகிறார், உன்னை நான் இப்படியா ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த மாதத்துல உன்னுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த மாதத்துல மாத்திரமல்ல, இந்த மாதத்தை தொடர்ந்து வருகிற இந்த வருடம் முழுவதும் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில அவர் எப்படி செய்ய போகிறாராம், நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிதமுள்ளதாக்கி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரீற்றை போலவும் இருப்பாய் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சில பேருக்கு இதை சுதந்திரிச்சு கொள்ள விருப்பமே இல்லை. அப்படி இருந்தால் வாழ்க்கையில் என்ன திருள் பாசர், ரெண்டு அடி உழவனும் உத உழவனும் பிசாசு திறத்தனும் ஓடனும் ஐயோ நலனும், இதுதான் ஒரு திருள் அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதை சொல்லுற போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆம், ஆண்டவரை அப்படியே செய்யும் என்று சொல்லணும். பாருங்க, எல்லாத்துக்கும் நமக்கு உற்சாகம் இருக்கு, ஆனால் தேவன் இலவசமாய் கொடுக்குற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது தான் சோம்பருத்தனம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அசதி, அந்த தான் கொட்டாய் விட்டு தூங்குறது. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற போது அதை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் கவலை வேதனை வராது. ஹல்லேலூயா. ஏன், வசனம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை விடுவிக்கிறவர், குணமாக்குறவர், ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஏதோ பாஸ்டர் பிலிப் வந்து ஏதோ பேசுறார் கேட்டுட்டு போக வேண்டிய இல்லை, அவர் வார்த்தையை அனுப்பி உங்களை விடுவிக்கும்படியாக என்னுடைய நாவில தன்னுடைய வார்த்தையை போடுறதுனால, அந்த வார்த்தைகளை மாத்திரை நான் பேசுறதுனால அவர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. பாஸ்டர் பிலிப் தான் பேசுறாரு சொன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி ஜனங்களை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. யாருடைய வாழ்வில் தேவனாய கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கட்டளை இடுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய நன்மைகளை நாம் எப்படியும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி நினைச்சு விடுறாங்க. ஆனால் அப்படி ஒரு நாளும் பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை. பாருங்கள், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தேவன் மலையை வர்த்திக்க பண்ணுகிறார்.
ஆனால் நல்லோர் மேல் வர்த்திக்கப்படுகிற மலைதான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறதே ஒழிய தீயோர் மேல் வர்த்திக்கப்படுகிற மலையினால அவர்கள் வாழ்வில் நன்மை உண்டாகிறது இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை சரியா தேவப்பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், இப்ப தண்ணீரை மழை பெய்கிற போது அந்த மலையை குடித்து தன் பலனை கொடுக்காம இருக்கிற பூமி சபிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் அந்த நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டதோ? இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறவர்கள் தேவனுக்கு ஏற்ற விதமாய் வாழுகிற போதுதான் அவர்களுடைய வாழ்விலே அந்த ஆசீர்வாத நன்மை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, என்ன எப்படியாவது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், எப்படியாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்வார் என்று அநேக கிறிஸ்தவர்கள் காணல் நீரை போல ஆசீர்வாதத்தை நாடி ஓடி தேடுகிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவனுடைய ஆசீர்வாதம் காணல் நீர் அல்ல, அது ஜீவ ஊற்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ரியலா இருக்குது, அது உண்மையா இருக்குது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என்ன சொல்றாங்க, அப்பா வச்சிருக்கிறார் வச்சிருக்கிறார் சொல்லி வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க, பெற்றுக்கொள்றதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் கொடுக்கிறவர். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஜெயமுள்ள வாழ்வு வாழவே நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஆகவே யாருடைய வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார் என்று சில காரியங்களை நாம் பார்ப்போகிறோம். அவருக்கு தமது வாழ்வை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் செத்தாலும் சாவேன், உம்முடைய வார்த்தையில படி நடக்க மாட்டேன், என்னுடைய வாழ்வை உனக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், நீ என்னத்தையாவது சொல்லும், நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லுகிறவன் ஒருபோதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு போதகராக இருக்கிற நாங்கள் கூட, தம்பி இது சரியில்லை, இப்படி செய்யாத, உன்னுடைய வாழ்க்கையை அழித்து போடுவார் சொல்லுகிற போது, இவர் என்ன சொல்லுகிறது, நான் என்ன கேட்கிறது நினைத்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு நாளொன்று வரும், நெருக்கத்தில் போராட்டத்தில் அங்கே போகிற போது தான் என்னுடைய போதகருடைய சொல்லை கேளாமல் போனேனே என்று அழுது புலம்புற நாட்கள் வரும். ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவர் வார்த்தையை கேட்கிற போது அதை கேட்டு அதன்படி செய்வதற்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு பரிதாபமான நிலை. இந்த வார்த்தை நல்லா கவனியுங்க, இது தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து வார்த்தையான தேவன், மாமிசமாய் பூமியில வெளிப்பட்டார், அவர் வார்த்தையாய் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை ஒரு மனிதன் கேட்டு இதை தள்ளிவிடுவானால் அவன் வார்த்தையல்ல, வார்த்தையாய கிறிஸ்துவை தள்ளிவிடுகிறான். அல்லேலூயா. எந்த ஒரு வார்த்தையையும் நீங்கள் தள்ளிவிட முடியாது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தெளிவாக திட்டமாக சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தையின் உறுப்புகள் ஒன்றும் ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சத்தியம். அல்லேலூயா. அதனாலதான் அப்பா சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், வார்த்தையை அறிவீர்கள், இந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதம் எங்க, உன்னுடைய திறமையில, உன்னுடைய படிப்புல, உன்னுடைய விடாமுயற்சியில நினைக்கிறாயா? அதே மாதிரி முட்டாள்தனம் இல்லை, வார்த்தையில தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த வசனத்தை கை கொண்டு வாழுகிறவன் தான் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அல்லேலூயா. இந்த வார்த்தையில ஒருதன் வாழ கற்றுக்கொண்டா அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூறாவளி, எப்படிப்பட்ட வெள்ளம், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் ஒன்றும் அவனை அசைக்க முடியாது. அல்லேலூயா. இந்த ரகசியத்தை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அங்கே பார்க்கிறோம், அவருக்கு தனது வழியை ஒப்பு கொடுக்கிற போதுதான் அந்த அவனுடைய வாழ்விலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 37:5 வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த அர்ப்பணிப்பு இல்லாவிட்டால், கமிட்மெண்ட் இல்லாவிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அநேகர் இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்க, இயேசு விட்ட போனால் இயேசு ஏதாவது செய்வார். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற வாழ்வு இல்லை, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு இல்லை. இன்னைக்கு அர்ப்பணிக்கிற போது தான் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையை நாம் காண முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்காக வாழுகிற வாழ்வு அல்ல, மாறாக தேவனுக்காக நாம் வாழுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி வாழ்றதில்லை, அநேக ஊழியர்கள் கூட அப்படி வாழ்றதில்லை. அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்காய் வாழுகிற வாழ்க்கை தான் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்வு. அல்லேலூயா.
அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு. எனக்கு விருப்பமானதை, நான் விரும்புகிறதை, எனக்கு நன்மையாய் தோன்றுகிறதை செய்யாதபடி அவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்வதும் அவருக்காக நிலைநிற்பதுமே அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஏன் தேவன் நம்மை நடத்த முடியவில்லை, ஏன் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்வில் வர முடியவில்லை என்றால் முக்கியமான ஒரே காரணம், நம்மை அவருக்கென்று நாம் ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. பாருங்கள், மரியாள் இடத்துல தேவதூதன் வந்து சொல்லுகிறான், நீ கன்னிகையாய் இருக்கிறாய், நீ கற்பவதியாயோர் குமாரனை பெறுவாய். அல்லேலூயா. அவள் கேட்கிறாள், நான் புருஷனை அறியேனே, இது எப்படி சம்பவிக்கும்? அவர் சொன்னான் தூதனுடனே, தேவனால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அவள் உடனே சொன்ன வார்த்தை என்ன? இதோ அடியாள். நல்லா கவனியுங்க. அவளை ஒப்பு கொடுத்தல், அவளுடைய அர்ப்பணிப்பை பாருங்கள். அவள் கற்பவதியானால், புருஷனை அறியாமல் போனால் என்னுடைய வாழ்க்கை எப்படியாய் போகும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு புருஷனை அறியாதவர் கற்பவதியானால் அவர்கள் அதை கண்டுபிடித்தால் கல்லறந்து கொள்வார்களே. இப்படி எல்லாம் சிந்திக்காமல் அவள் உடனே சொல்லுகிறாள், இதோ அடிமை. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைண்டா கேள்வி கேட்கறது இல்லை, தேவன் எதை சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே நம்மை ஒப்பு கொடுக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இந்த நாளில் அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. நூற்று கேள்வி கேட்கிறது, இது எப்படி, இது எதற்காக, இது எப்படி ஆகும்? அல்லேலூயா. கேள்வி கேட்கிறது சரி, ஆனால் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்காக கேள்வி கேட்கறது நல்லது, ஆனால் பிரண்டாவாதமாக கேள்வி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒப்பு கொடுத்தல், ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். அதனால தான் சொல்ற, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அல்லேலூயா. அப்படி ஒப்புவித்து என்ன நம்பிக்கையா, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எப்போது நீ காரிய சித்தி உள்ளவனாய் மாறுவாய் என்று சொன்னால் உன் வழியை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதனுடைய முடிவு வேதம் சொல்லுகிறது மரணம். அல்லேலூயா. உனக்கு சரியாப்படும், உனக்கு சரியா தான் இருக்கும். உன் குடும்பத்துக்கு, உனக்கு, வைவுக்கு, பிள்ளைக்கு எல்லாம் நீ செய்கிறது பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது நூற்றுக்கு நூறு. நான் சொல்வேன், நீ எடுக்கிற முடிவெல்லாம் தவறு. அல்லேலூயா. நீ வாழுகிற வாழ்க்கை தவறு. அல்லேலூயா. அதனால தான் உன் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. அல்லேலூயா. நீ வாழ தெரியாமல், நடக்க தெரியாமல், பேச தெரியாமல், நீ எப்படி வாழ வேண்டும் அறியாமல் இருக்கிறதுனால கர்த்தரிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடு, அவர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. அதனால முதலாவது தேவனை அறிந்த பிள்ளைகள் தன்னை முழுமையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்வுக்குள்ள வரணும். இதைத்தான் ஆண்டவர் மத்தையிலும் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா. அதை தேடுறதுக்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம், என்னுடைய வாழ்வின் பலன் தேவனாய கர்த்தர், அவரால் எனக்கு உயர்வும் மேன்மையும் உண்டு என்று நீ விசுவாசித்து நம்பினா உன்னை முழுமையா ஒப்பு கொடு. அல்லேலூயா. அறகுறியா எல்லாம் தேவன் எடுக்கிறது இல்லை. அறகுறியா வந்து தேவனத்தில் கேட்கிறவர் வாழ்வில் தேவன் அங்கே மகிமையான காரியங்களை செய்கிறது இல்லை. அல்லேலூயா. அதனால தான் யாக்கோபிடம் சொல்லுகிறார், இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகளில் எல்லாம் எப்படி போகிறாங்களா, நிலையற்று போகிறார்கள் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இருமனம் இருந்தா தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் அங்கே பார்க்கிறோம், எலியா சொல்லுகிற போது சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகால பின்பற்றுங்கள். எது வரைக்கும் இரண்டு நினைவுகளினால் குந்தி குந்தி நடப்பீர்கள். அல்லேலூயா. நீ கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க, ஆண்டவர் தெளிவாய்த்தான் சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவை பின்பற்ற மனதாயிருந்தால் உன்னை நீ வெறுத்து உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வா. அல்லேலூயா. உனக்கு விருப்பம் இருந்தால், யூ வில். அல்லேலூயா. ஆண்டவர் போஸ்ட் பண்ணல. இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்துவுக்கு ஒருவன் வந்தா அவன் எப்படி இருக்க வேண்டுமா? அவன் கிறிஸ்துவனுடைய மரணத்தில் இணைக்கப்பட்டவனாய், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல பங்குள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மரணம் என்பது எதை குறிக்கிறது? உன்னுடைய மாமிசத்துக்கு, மனுஷீகத்துக்கு உரியவைகளை களைந்து உயிர்த்தெழுதல் எதை குறிக்கிறது? கிறிஸ்துவனுடைய ஆவியுடையவனாய், கிறிஸ்துவனுடைய ஜீவனுக்கு பங்குள்ளவனாய் வாழ்வதை குறிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல, பரத்துக்குரியவைகளை நாடி தேடி ஓடுவீர்கள் என்று சத்திய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
இன்றைக்கு நீ மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு இன்றைக்கு பூமிக்குரியவளை நாடி தேடி ஓடி உன்னுடைய வாழ்க்கையில முக்காவாசி நேரத்தையும் காலத்தையும் பூமிக்கே உன்னை செலவழிப்பாயானால் எப்படி வரப்போகிற நித்திய ராஜ்யத்தில் பரலோகத்தில் நீ பிரவேசிக்க முடியும்? அல்லேலூயா! அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொன்ன ஒரு வசனத்தை நான் நினைவு கூட்ட விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசுக்கள் சொன்னார், நான் வந்து என்னுடையவர்களை கூட்டி சேர்ப்பேன். அல்லேலூயா! தேவனாகிய கர்த்தர் வருகிற போது நீ அவருடையவனாய் அவருடையவளாய் நீ இந்த பூமியிலே வாழுகிறாயா? இதுதான் முக்கியம். மனமும் மாமிசமும் விரும்புகிறபடி நீ வாழ்வாயானால் நான் அடித்து ஆணித்தரமாய் சொல்லுவேன், நீ கிறிஸ்து உடையவன் அல்ல. அல்லேலூயா! பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறார், இந்த பூமியில எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் கிறிஸ்தவனை சேவிக்கிறவன் கிறிஸ்தவனுக்கு எல்லாம் தகுதி அல்ல. அல்லேலூயா! ஒரு தேவனை பின்பற்றுகிற பிள்ளையினுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பா எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அவர் அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபையின் 12வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெறும் துதி ஸ்தோத்திர ஆராதனை எங்கள் மத்தியில் உலகெங்கும் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படும் லேவி இசைத்தட்டின் பாடகர் பாஸ்டர் ஜோன் ஜபராஜ். எழுப்புதல் கூட்டங்கள் ஜூன் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கும் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் விசேட ஆராதனைகள் நடைபெறும். 12வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெறும் நன்றி ஆராதனைகள் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கும் 2ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் விசேட ஆராதனைகள் நடைபெறும். மேலதிக தொடர்புகளுக்கு டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை 2721 மார்க்கன் ரோட் யூனிட் 19 இன்டர்செக்ஷன் மார்க்கமென் நேஸ்டின். தொலைபேசி இலக்கங்கள் 416-829-0375 அல்லது 905-839-9476. உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் கேட்ட தேவ வார்த்தையானது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். தொடர்ந்து தேவனை பற்றி அறியவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பற்றிக் கொள்ளவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை. உங்கள் வாழ்வில் விடுதலையையும் தேவ ஆசீர்வாதங்களையும் தேவ சமாதானத்தையும் பெற்றுக் கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் வாழ்வில் நெருக்கமா போராட்டமா வியாதியா கண்ணீரா உங்களுக்காக விசேட ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை 2721 மார்க்கன் ரோட் யூனிட் 19. தொலைபேசி இலக்கங்கள் 416-829-0375 or 905-839-9476. எங்கள் ஆராதனை நேரங்கள் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் காலை 10 மணிக்கு துதி ஆராதனையும் மாலை 5:30 மணிக்கு விடுதலை ஆராதனையும் நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தெய்வீக சுகத்தையும் பெற்று செல்லுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கான ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறோம். உங்கள் தேவைகளை எங்களுக்கு மின்னஞ்சலி மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் தெரியப்பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு உங்கள் விடுதலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.